அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலால் உலகம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஒரு சூப்பரான, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, சுரக்காவை வச்சு நீங்கள் சாம்பார் கூட்டு பொரியல் தான் செஞ்சு பார்த்துருக்கீங்க. சுரக்காய் பாயசத்தை கூட செஞ்சுருக்கீங்க, ஆனால் சுரக்காயில் பர்ஃபி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுரக்காய் பர்ஃபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான, சூப்பரான இந்த சுரக்காய் பர்ஃபியை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுரக்காய் பர்ஃபி செய்ய நான் ஒரு சுரக்காவை எடுத்திருக்கேன். இந்த சுரக்காவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காவோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், தண்ணியில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுரக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியிலே நம்ம கேரட் துருவுற போல் இந்த சுரக்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம். எல்லா சுரக்காவையும் நான் கேரட் இருக்கிற போலவே துருகி எடுத்துகிட்ருக்கேன் அந்த தண்ணியிலே. இப்போ பாருங்கள், நல்லா நான் அந்த தண்ணியிலே முக்கி முக்கி எடுக்கிறேன் எல்லா சுரக்காவையும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் அதே போல் விட்டுடலாம் நம்ம. அதுக்குள்ளே நான் மறுபடியும் ஒரு பேன் எடுத்திருக்கோம். அந்த பேனில் வந்து 2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா 1 கப் ஆகிற அளவு, நல்லா நம்ம ஊற்றுற பால் விட பாதி அளவு ஆகிற வரையும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால் நல்லா 50% ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம துருகி வச்சுருக்க சுரக்காய் இருக்குல்ல, அதில் நான் நல்லா 2 கையை வச்சு சுரக்காவை நல்லா தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா 2 கையை வச்சு நம்ம எந்த அளவு நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்து அமுக்க முடியுமோ அந்த அளவு நம்ம அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே போல் தண்ணி நான் நல்லா புழிஞ்ச பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பால் நம்ம 50% கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த பாலில் இதே போல் எல்லா சுரக்காவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கிற எல்லா சுரக்காவையும் நான் ஃபஸ்ட்டு செஞ்ச போலவே தண்ணியை நல்லா வடிகட்டி நம்ம இப்போ இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு சுரக்காயில் ஏற்கனவே தண்ணி விடும், பாலும் தண்ணி, அதனால் இந்த சுரக்காய் தண்ணி விட்டு நல்லா 50% மேலே இந்த பாலோட நல்லா கொதிக்கிற அளவு விடலாம். சுரக்காய் ஆட் பண்ணோடனே கண்டிப்பாக தண்ணி விடும், ஒன்றும் பயம் இல்லை. அதை நம்ம நல்லா அந்த பாலோட கொதிக்க விட்டுடலாம். சுரக்காய் கூட பால் சேர்ந்து கொதிக்க வச்சு ஒரு 50% ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஏலக்காவை நம்ம இந்த சுரக்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கொதிக்க சுன்ற அளவு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி எந்த அளவு நம்மளால் சுண்ட முடியுமோ அந்தளவு சுண்ட வச்சுட்ட பிறகு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சுரக்காலையும் தண்ணி விடும், அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணாலும் அதுவும் சேர்ந்தால் இன்னும் தண்ணி நிறையா விடும், அதனால் நிறையா தண்ணி ஆகிடும்ன்றதுனால இந்த சுரக்காய் பால் எந்த அளவு சுண்ட முடியுதோ அந்தளவு சுண்ட வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நான் வந்து 1 கப்புக்கு மேலே சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு. நீங்கள் ஸ்வீட் நார்மலாக சாப்பிட்றீங்கன்னா 1 கப் சுகர் ஆட் பண்ணாலே போதும். சுகர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண பிறகு இந்த சுரக்காயில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா சுண்ட விடலாம். இந்த சுகர், ஏலக்காய், பால் இதெல்லாம் சேர்ந்து சுண்டும் போது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதோடய மனமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சுரக்காய் ஒரு 75% மேலே நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் நம்மளுடைய சுரக்காய். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் பாதாம் கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணுறேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது அது ஒரு மாதிரி க்ரீன் கலர், சுரக்காய் அந்த க்ரீன் கலர் ஆகிடும், பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ இதோட இந்த சர்க்கரையோடலாம் சேர்ந்து இந்த சுரக்காய் வந்து நல்லா சுண்டும் போது அதோடய மனமே சூப்பராக இருக்குது. இது நம்ம ஒரு அல்வா பதம் வர அளவு நம்ம நல்லா ட்ரை ஆகிற வரையும் கிண்டணும். ஏன்னா நம்ம பர்ஃபி செய்கிறோம், அது நல்லா ட்ரை ஆகணும். இன்னும் இது ட்ரை ஆகிற வரையும் நான் கிண்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சுரக்காய் இருக்க தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு.
இதோட நம்ம சுரக்காய் பர்ஃபி ரெடி. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அந்த ட்ரேயில் வந்து நம்மளுடைய பர்ஃபி எல்லாம், அந்த பர்ஃபி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த ட்ரேயில் சுரக்காய் பர்ஃபி எல்லாத்தையும் நான் இதில் வச்சிடுறேன். நம்மளுக்கு எந்த அளவு வருதோ அந்தளவு வச்சிடலாம். லாக்ஸில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பர்ஃபி ஷேப் அந்த ஸ்கொயர் ஷேப் வேணுன்றதுனால நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா மேலே கார்னிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி கார்னிஷ் வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதாமும் கேஷும் நல்லா பொடிசாக எந்த அளவு என்னால் நைஸாக கட் பண்ணமோ கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்ச நேரம் செட்டாக விட்டுடலாம். நல்லா ஒரு 6 hours கிட்டே செட் ஆகிட பிறகு இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நம்மளுடைய சுரக்காய் பர்ஃபி. இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.